ஸோ நம்மளால இவங்க முடியணும் வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனை வளர்ந்துவார். காலேஜுக்கு போனேன், அது எதுவும் வச்சு ஏதோ அட்டன் டெஸ்டில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் படிப்பில் என்னுடைய ஃபாதர் வந்து அவரோட தொழிலில் பிறகு இது பண்ணியிருக்காரு. இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆரம்பிச்சு இந்த ஷாம்பு சாட்சிகள்லாம் உருவாக்கம் கொடுத்து ரெடி பண்ணி இது பண்ணி ஸ்மால் லெவலில் மார்க்கெட் பண்ணுறாரு. அவர் பெரிய மார்க்கெட் ஆகி அடங்குறார். அதனால் வந்து அதுலேருந்து நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து விற்றுக்கலாம், இந்த பிஸ்னஸ் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யாருக்கும் தெரியல. அதனால் அதுலேருந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க தொழிலை பார்த்துக்கலாம். இங்கே தெரிஞ்ச எல்லாம் பெரியவர் டாக்டர் படிக்கிறாரு, அடுத்த அண்ணா வைக்கல், அடுத்த அக்காவும் டாக்டர் படிக்கிறாங்க. நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கு, என்னுடைய தங்கச்சி தங்கி மொத்தம் ஆளுநர். அது மாதிரி ஒரு முடிவு எடுக்கும். பேங்க்கில் போயிட்டு அப்பா எங்கள் அப்பா வந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டார், க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். பேங்க் சொல்லுவேன் தாராளமாக க்ளோஸ் பண்ணிடுவேன், நான் என் கடன் எடுத்துக்கிறேன், கடன் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை கடனை செட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து பிரதர்ஸ் தொடர்ந்து நடத்தலாம், 3 நாள் தான் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடத்துறாங்க. அதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவாங்க. அதெல்லாம் வெல்வெட் ஷாம்பு ஒரு ஷாம்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதியாக எடுத்துமேட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக தான் இருக்குது. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து சேரேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்து நான் வந்து செஸ்லாம் ஆடுவோம் சின்ன வயசில், அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். நான் வந்து செஸ்ல வந்து ரொம்ப